ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா சிசிஆர்எஸ் துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது இல்லாமல் ஹெச்ஆர்இ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட்டுன்னு பொறுத்த வரைக்கும் 22 ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தால தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ரிசர்ச் அசோசியேட் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ கேட்டகரி, சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோலேயே இன்னொரு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி கூட உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, கீழே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பர்சனல் என்ட்ரி அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். செல்ஃப் அட்டஸ்டர் காப்பி, இது எல்லாமே நீங்கள் ஒரு காப்பி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைக்கணும். இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த பர்சனல் இன்டர்வியூக்கான டீடெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இமெயில் மூலிமா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. யார் யார் ஷார்ட்லிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ இன்டர்வியூ எப்போ நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ரைட்டிங் எபிலிட்டி இதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து இருக்கணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பற்றி நாலேஜும் இருக்கணும். அதேமாதிரி எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட்டை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்னா அதிகபட்சம் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 20000 ரூபாய் சேலரி வந்து வரும். உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்கள் சென்னையிலையும் இருக்குது, அதேமாதிரி உங்களுக்கு புதுச்சேரி பாண்டிச்சேரிலையும் வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும். ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்எஸ்சியில் வந்து மைக்ரோ பயாலஜிலாம், அப்ளைடு மைக்ரோ பயாலஜி, கிளினிக்கல் மைக்ரோ பயாலஜி, மெடிக்கல் மைக்ரோ பயாலஜிலாம் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 31000 ரூபாய் இருக்கும் உங்களுக்கு சேலரி. இது இல்லாமல் ஹெச்ஆர்இ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். இதுக்கு வந்து சென்னையில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவில் வந்து ஹிந்தி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ வந்து பாருங்கள் இங்கிலீஷ் கேட்டகரி. இதுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து இங்கிலீஷ் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 35000 ரூபாய் சேலரி வந்து வரும். ஸோ சென்னையில் வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோலேயே வந்து தமிழ் கேட்டகரி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட்லேருந்து தமிழ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 35000 ரூபாய் சேலரி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ரிசர்ச் அசோசியேட் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் சித்தா மெடிசன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 47000 ரூபாய் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கும் வேகன்சியுமே வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக இருக்குது. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செலெக்ஷன் வந்து பாருங்கள் பேஸ்ட் ஆன் பர்சனல் இன்டர்வியூனே கொடுத்துட்டாங்க. அதுக்கான டேட் ஆஃப் டைம் இன்டர்வியூ எல்லாமே வந்து பார்த்தோன்னா இமெயில் மூலிமா உங்களுக்கு வந்து நாங்கள் இன்டிமேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.